ராஜபக்சர்களுக்கு எதிராக நீதிமன்றம் வழங்கிய அதிரடி உத்தரவு. இலங்கை அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். உயர்தர பரீட்சையில் தோற்றிய மாணவர்களுக்கு நிதியுதவி. இடியுடன் கூடிய கனமழை, பலத்த காற்று, விடுக்கப்பட்டது கடும் எச்சரிக்கை. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, முன்னாள் நிதி அமைச்சர்களான மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச உள்ளிட்டோரே காரணம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் இவர்கள் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக குறித்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர்களான அஜித் நிவாட் ஹெப்ரால், பேராசிரியர் டபிள்யூ டி லக்ஸ்மன், நிதியமைச்சின் முன்னாள் செயலாளர் எஸ் ஆர் ஆர்டிகல, முன்னாள் நீதிபதியின் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தர, இலங்கை மத்திய வங்கியின் நிதிச்சபை உறுப்பினர்கள் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளனர் என நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் சந்திர ஜெயரத்ன உள்ளிட்ட குழுவினரால் மக்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு அடிப்படை உரிமை மனுக்களை விசாரணை செய்தபோதே ஐவரடங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழாமின் பெரும்பான்மை தீர்ப்பில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான மனுவில் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தொழில் அதிபர்களுக்கு 681 பில்லியன் ரூபாய் வரி விலக்கு அளிக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அதுவே இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு முக்கிய காரணமாக மாறியது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி பிரச்சினை, சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை பெறுவதில் தாமதம் மற்றும் அந்நிய செலாவணி நெருக்கடியின் போது 500 மில்லியன் அமெரிக்க டாலர் இறையாண்மை பத்திரங்களை திருப்பி செலுத்துதல் உள்ளிட்ட பொருளாதார தவறான நிர்வாக பிரச்சினைகளையும் மனுதாரர்கள் மன்றில் சுட்டிக்காட்டியிருந்தனர். இதேபோலே மனுதாரர்களுக்கு தலா 150,000 ரூபாய் நட்டகடாக வழங்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் இதன்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கையின் காலிக்கு தெற்கே இந்திய பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் இன்று மதியம் 12:30 மணியளவில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கைக்கு தென்கிழக்கே 800 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் சுனாமி எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை. எனினும் நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு ஆபத்து இல்லை என புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. ஜனவரி 2023 ஜனவரி மாதம் நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் தோற்றிய மாணவர்களுக்கான நிதி உதவிக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதாக ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதிய சபை அறிவித்துள்ளது. உயர்தர பரீட்சையில் தோற்றிய மாணவர்களுக்கான தொழிற்பயிற்சி நெறியை படிப்பதற்காக உரிய நிதித்தொகை வழங்கப்படவுள்ளது. இந்த நிதியுதவியானது சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு அதிகபட்சமாக 25,000 ரூபாய்க்கு உட்பட்டு வழங்கப்படவுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் www.etfe.lk என்ற இணையதளத்திற்கு சென்று உரிய விண்ணப்பம் மற்றும் விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பிராந்தியத்தில் தாழ் அமுக்க பிரதேசம் ஒன்று உருவாகியுள்ளதன் காரணமாக நாட்டிற்கு மேலாக வளிமண்டலத்தின் கீழ் மட்டத்தில் தளம்பல் நிலையானது தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளது என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது ஷாலிகின் தெரிவித்துள்ளார். இன்றைய நாளுக்கான வானிலை குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு, வடமேல் மற்றும் மேல் மற்றும் தென் மாகாண கரையோர பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுவ மேல் வடமத்திய தென் மற்றும் வடக்கு மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜபக்சர்களுக்கு எதிராக நீதிமன்றம் வழங்கிய அதிரடி உத்தரவு. இலங்கை அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். உயர்தர பரீட்சையில் தோற்றிய மாணவர்களுக்கு நிதியுதவி. இடியுடன் கூடிய கனமழை, பலத்த காற்று, விடுக்கப்பட்டது கடும் எச்சரிக்கை.